நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். வெளிப்படுத்தல் 15:3 வெளிப்படுத்தல் 15:3 இருங்க சார், மைக்கில் வாசிக்கிட்டேன். 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே கடந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கூட்டத்தை, ஆண்டவராலே மீட்டெடுக்கப்பட்ட கூட்டத்தை தேவன் அவருக்கு முன்பாக நின்று சொல்ல வைக்கிறார். எதை சொல்ல வைக்கிறார்? அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், எதை அவர் செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் சொல்ல வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் அவர்களை சொல்ல வைப்பதற்கு முன்பதாக ரெண்டு காரியங்களை அவர்களை கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஒன்று, குழு அல்லது கூட்ட அழுத்தத்தை ஜெயித்தவர்களாக முதலாவது தேவனுக்கு முன்பாக போய் நின்றார்கள். தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் என்ற காரியத்திலே 4 காரியங்களிலே அவர்கள் ஜெயித்தார்கள். ஒன்று, குழு அல்லது கூட்ட அழுத்தத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள், ஜெயித்தார்கள். இரண்டாவதாக எதை ஜெயித்தார்கள்? வர்ஷிப், ஆராதனையிலே ஜெயம் பெற்றவர்களாய் நின்றார்கள். மூன்றாவது மறந்து போச்சு. மூன்றாவது சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மூன்றாவது எதை ஜெயித்தார்கள்? அவர்களுக்கென்று ஒரு தனி தன்மையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தனி தன்மையை அவர்கள் என்ன பண்ணல, இழக்கல. நான்காவதாக எதை ஜெயித்தார்கள்? முத்திரையை ஜெயித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 4 ஏரியாவிலும் ஜெயித்தவர்களாய் நின்றார்கள். ரெண்டாவது பாடினார்கள். அல்லேலூயா. மூன்றாவது சொல்ல வைத்தார். யாருக்கு கர்த்தர் சொல்ல வைத்தார்? அவருக்கே அவர் சொல்ல வைத்தார். நீர் எப்படிப்பட்டவர், நீர் என்னுடைய வாழ்க்கையில் எதிலிருந்தெல்லாம் என்னை வெளியே கொண்டு வந்தீர், எந்த சிறையிருப்பிலிருந்தான் என்னை வெளியே கொண்டு வந்தீர், எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி அவருக்கே சொல்ல வைத்தார். ரெண்டாவது அவர் உடையவர்களுக்கு போய் சொல்ல வைத்தார். மூன்றாவது தேவனை அறியாத மக்களுக்கு நற்செய்தியை கர்த்தர் சொல்ல வைத்தார். அல்லேலூயா. இந்த மாலை வழியில தொடர்ந்து அதே வசனத்தை கொண்டு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கூட்டம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அவரை குறித்து சொல்லுகிறதான முதல் வார்த்தை இந்த மாதத்திலே வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்வது என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்திலே சிலரிடத்திலே ஆண்டவர் நேரிடையாகவே தம்மை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 17:17 ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு போதும், உத்தமனாயிரு. முதலாவது ஆபிரகாம் இடத்தில் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது அவனுடைய குமாரன் இடத்தில் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:3 ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனகூட்டமாகும்படிக்கு, உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி போதும் பண்ணி. நல்ல கவனிங்க. யாக்கோபு இடத்திலே சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர்,
பதினேழுல சொன்ன போனது அவனுக்கு என்ன பண்ணல, குழந்தை இல்லை, குழந்தை பெறுவதற்கு வழி இல்லாத செத்து போன சரீரம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய அல்லேலூயா. 28:3 எகிப்திற்கு போகாதிருக்க அவனை தடை செய்து சொல்கிறார், இருப்பவைகளை திரட்சியாக்கி தர நான் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை திரட்சியாக்கி பழுக பண்ண உன்னை நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் யாக்கோபுக்கு 35:11 வாசிங்க. ஆதியாகமம் 35:11, பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். சிலர் வேதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? எங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் சிலரை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆனா சிலர் வேதத்தில் எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் மாலை வேலை தைரியமாக சொல்ல முடியும், உன்னதமானவருடைய இயேசுவின் மறைவில் நான் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் கண்களை கர்த்தர் திறந்தார், சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லி பீலேயாம் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு புத்தகத்தில் சுமார் 30 மேலாக அவனுடைய நண்பர்கள் 4 சேர்ந்து சொல்லுகிறார்கள், தேவனை சர்வ வல்லவர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தம்மை காண்பிக்கிறார், சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த மாலை வேளையிலே, ஆண்டவரே எங்களையும் நீ சொல்ல வைப்பீராக, நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் பின்பற்றுகிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி என்னையும் கர்த்தர் சொல்ல வைப்பீராக. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், அவங்கள கரங்களை உயர்த்தி, என்னை நடத்துகிற என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, என்னை நடத்துகிற என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே வெற்றி சிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தல் 15:3 வெற்றி பெற்ற ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறாங்க? நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் யோபு அப்படி சொன்னார். யோபுவின் புஸ்தகம் 42:2 வசனத்தை வாசிங்க. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது தவிர வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை குறித்து பார்க்கும் பொழுது சர்வ வல்லவர் என்று சொல்லுகிற 3 இடங்களை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 4:8 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:8, அந்த 4 ஜீவன்களிலும், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இருந்தவரோ இருப்பவரோ வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அதே வெளிப்படுத்தல் 11:17 வசனம் இன்னொருத்தர் 15:3 வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:3,
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள் போதும் மகத்துவம் ஆச்சரியமானவைகள் 11-17 வெளிப்படுத்தல் இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் போதும் இந்த மூணு இடங்களிலே தேவனை பார்த்து தேவ சமூகத்தில் இருக்கிறதான நான்கு ஜீவன்கள் 24 மூப்பர்களை சொல்லுகிறார்கள் ஹல்லேலூயா உபத்திரவத்திலே ஆண்டவராலே பாதுகாக்கப்பட்டு வெற்றி சிறந்தவர்களாக வந்த திரள் கூட்டம் ஜனங்கள் அந்த திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே அல்லேலூயா இந்த மூணாவது கூட்டத்தில் நாங்களும் இந்த மாதத்தில் இணைந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாருமையா அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் உம்மை பார்த்தே நாங்கள் சொல்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் தருவாராக அல்லேலூயா நீ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி எப்படி நமக்கு தெரியும் எதை எதை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார் ஆதியாகமம் 15:3 ஆதியாகமம் 15:3 பின்னும் ஆபிராம் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் தேவரருடைய கிரியைகள் அவர் செய்த செய்யக்கூடிய செயல்கள் அவருடைய பெயர்கள் அல்ல செயல்கள் தான் அவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஒரு ஈசாக்கை கொடுத்த பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நிரூபித்து காண்பித்தார் அவருடைய பெயர் அல்ல அவர் செய்கிறதான கிரியைகள் தான் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிரியையை எங்கள் வாழ்வில் நடப்பியுமையா எங்கள் வாழ்வில் கர்த்தர் நடப்பித்து நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை முழு மனதோடு நானும் சொல்ல எனக்கும் ஒரு கிரியையை இந்த கர்த்தர் செய்வீராக ஹல்லேலூயா ஆண்டவரே இங்க வந்தவங்களுக்கு மாத்திரமல்ல வர முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீர் கிரியை செய்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து இந்த ஆண்டவர் காண்பிப்பாராக அனுபவமாக்குவாராக ஆண்டவரே அந்த அனுபவம் எங்களை அறிவிக்க தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்விலே அவர் செய்யும் பொழுது அதை எதிர்பார்த்து நன்றி சொல்ல சுதந்திரிக்க என் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா என் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவருடைய கிரியைகள் மூன்று விதமானது அந்த கிரியைகளை இந்த மாலை வேளையில கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக முதலாவது அவர் தேவனாய் இருப்பதாலே கிரியை செய்கிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க அவர் தேவனாய் இருப்பதினாலே அவர் என்ன பண்ணுகிறார் கிரியை செய்கிறார் யாரும் அவருக்கு சொல்லவோ அல்லது கேட்கவோ அவசியமே கிடையாது எந்த காரியத்தையும் அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார் யாரும் அவருக்கு ஆலோசனை இதை செய்யும் அதை செய்யும் சொல்ல வேண்டியதே இல்லை அவர் தேவனாய் இருப்பதாலே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா தேவன் என்கிற நிலையில தேவன் கண்டிப்பாக செய்வார் எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள் அவர் தேவனாய் இருப்பதாலே எனக்கு நிச்சயமாய் கிரியையை அவர் செய்து காட்டுவார் இந்த முழு உலகத்தையும் ஒரு நாள் என் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யாரும் சொன்னதினாலேயோ கேட்டதினாலேயோ அல்ல அவர் சர்வ உலகத்திற்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறார் சாத்தானுக்கும் சேர்த்து ஒரு அழிலையா சொல்லுங்களேன்
Hallelujah. அவர் தேவனாய் இருப்பதாலே அவர் செய்கிறதான செயல்கள் ஏராளம் உண்டு. ஒன்றே ஒன்றை இந்த மாலை வேளையில நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாபக்கூக்கின் புஸ்தகம் 5:5 நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் பிரமியுங்கள் விவரிக்கப்பட்டாலும் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் யாரும் கேட்டதினால் அல்ல சொன்னதினால் அல்ல அது எப்படி இருக்கும் சொன்னாலும் விவரித்தாலும் நம்ப முடியாத விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியையாயிருக்கும் அதை யாருடைய நாட்களிலே செய்வேன் உங்களுடைய நாட்களிலே நான் செய்வேன் எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க அந்த அதிகாரத்தில் அவர் சொல்வது என்ன மாற்ற முடியாமல் இருந்த தேசங்கள் ஆண்டவர் வல்லமைக்கு இடம் கொடாமல் இருந்த நாடுகள் ஆளு கொன்று விட்டு கொன்று இன்று என்று இராமல் தேசம் தேசமாக ரட்சிக்கப்பட நான் செய்வேன் அல்லேலூயா அங்கொன்று இங்கொன்றும் அல்ல அந்த குடும்பத்திலே ஒருவர் இந்த குடும்பத்திலே ஒருவர் அல்ல தேசம் தேசமாக நாடுகள் நாடுகளாக குடும்பங்கள் குடும்பங்களாக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஹல்லேலூயா கூட்டமாக கூட்டம் கூட்டமாக உங்கள் நாட்களிலே திருப்பி நான் கொண்டு வருவதை உங்கள் கண்கள் பார்க்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனையோ நாளா ஜெபம் பண்றமே இன்னும் அசையலையே என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அசலையே நினைக்கிறமே கர்த்தர் சொல்கிறார் உங்கள் நாட்களிலே நான் செய்வேன் உங்கள் நாட்களிலே கூட்டமா நான் கொண்டு வருவேன் நான் ஜெபம் பண்றேனே இந்த இடம் அசைக்கப்படலையே இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேனே என்னுடைய நண்பர்கள் தொடப்படலையே என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது இந்த மாலையில கர்த்தர் பதில் சொல்லுகிறார் உங்கள் கண்கள் காட உங்கள் நாட்களிலே கூட்டம் கூட்டமா நான் கொண்டு வருவேன் ஹல்லேலூயா விவரித்தாலும் அதை உங்களால நம்பவே முடியாது என்ன சொல்லி விவரத்தால் அதை உங்களால் என்ன பண்ண முடியாது விசுவாசிக்க முடியாது ஆனால் கேட்டதினால் அல்ல நீர் தேவனாய் இருப்பதினால அதை செய்து காண்பிப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேசங்கள் உம்மிடத்திலே திரும்ப வருவதற்கு விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத மகத்துவமான செயல்களை எங்கள் ஆண்டவர் செய்வேன் நான் விசுவாசிக்கிறேன் இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிப்பார் நம்முடைய கண்கள் காண ஹல்லேலூயா வெண்கல கதவுகளை கர்த்தர் முறிப்பார் நம்முடைய கண்கள் காண நம்முடைய நாட்களிலே தேசத்தை கர்த்தர் அசைக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசி விசுவாசிகள கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் ஊர் அசைக்கப்பட போகிறது என் மாநிலம் அசைக்கப்பட போகிறது என் தேசம் அசைக்கப்பட போகிறது அதை எங்களுடைய நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிறீர் ஐயா ஹல்லேலூயா இரண்டாவது கிரியை ஆண்டவருடைய இரண்டாவது கிரியை அவர் பிள்ளைகளுக்காக செய்தது எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் படைத்தாரே படைக்க அவசியம் இல்லை ஏன் படைத்தார் மனிதனுக்காக படைத்தார் ஒரு அழுலையா சொல்லுங்களே ஹல்லேலூயா ஆண்டவரை விட்டு விலகின போது அவனை தம்மோடு கூட கொண்டு வருவதற்காக அடிமைத்தனத்தில் இருந்தபோது விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக எகிப்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார் ஒரு அழுலையா சொல்லுங்களே இன்று நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செய்திருக்கிறார் செய்து கொண்டும் இருக்கிறார் மனிதனுக்காக படைத்தார் தம்மை நம்பும் மக்களை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக விடுவிப்பதற்காக பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அற்புதமான கிரியை செய்வார் அந்த கிரியைக்கு பெயர் என்ன தெரியுமா பூர்வ நாட்களில் செய்த கிரியை ஒரு அழிலையா சொல்லுங்களேன் பூர்வ நாட்களில் செய்த கிரியை கர்த்தர் மறுபடியும் செய்ய விரும்புகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே இயேசுவை தெரிந்து கொண்டதான காலத்திலே தேவன் செய்த கிரியைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இன்னைக்கு அது இல்லாமல் இருப்பது போல தோன்றலாம்
ஆனா கர்த்தர் சொல்கிறார், பூர்வ நாட்களிலே செய்த கிரியையை என்னுடைய பிள்ளைகள் நிமித்த நான் மறுபடியும் செய்ய போகிறேன். முதலாவது அவர் தேவனாய் இருப்பதினாலே செய்தார், இரண்டாவது தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிரியை தான் நம்மை மாற்றினது, யாரால நம்மை மாற்ற முடியல, ஆனா அவருடைய கிரியை அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால் அந்த பழக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கவே முடியாது, ஆனா இயேசுவினுடைய கிரியை அந்த பழக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினது. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிக்கி இருந்திருப்போம், ஒவ்வொரு தனித்தனியா கேட்டா சொல்லுவீங்க, எந்த காரியத்தில் நான் சிக்கி இருந்தேன், எதில் அடிமைப்பட்டிருந்தேன், எதுவும் என்னை விடுவிக்கல, ஆனா இயேசுவினுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில திருப்பத்தை கொண்டு வந்தது, என்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது என்று சொல்லி சொல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், அந்த பூர்வ காலத்தின் கிரியைகளை என் பிள்ளைகள் நிமித்தம் நான் மறுபடியும் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை விடுவிப்பதற்கு, எங்களை ரட்சிப்பதற்கு, சுகமாக்குவதற்காக பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து நீங்கள் எங்களை விடுவிப்பதற்காக உம்முடைய கிரியை காண்பித்தீரே, அந்த கிரியை இன்றைக்கும் கர்த்தர் காண்பிப்பீராக. ஹல்லேலூயா. மூன்றாவது அவர் செய்கிற கிரியை, நம்மை நடத்துவதற்கு தேவன் செய்யும் கிரியை. முதலாவது தேவனாய் இருப்பதினாலே அவர் கிரியை செய்கிறார், இரண்டாவது தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிரியை செய்கிறார், மூன்றாவது அவருடைய பிள்ளைகளை தேவன் நடத்துவதற்காக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் கரை சேர்க்கும் வரை நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய ஜனமாக என்னை தெரிந்து கொண்டீரே, கடைசி வரைக்கும் என்னை கரை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னை நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளையே, என்னை நடத்த யாரும் இல்லை, என் குடும்பத்துக்கு ஆதரவு யாரும் இல்லை, என் ஜனஜன பந்துக்கள் ஒருவரும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கரை சேர்க்கிற வரைக்கும் உன்னை நடத்துகிற நானே. ஹல்லேலூயா. வனாந்தரமானாலும் நடத்துவார், 40 நாட்கள் ஆனாலும் நடத்துவார், 40 வருஷங்கள் ஆனாலும் இந்த கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 40 நாள் பயணமா இருக்கலாம், அல்லது 40 வருஷ பயணமா இருந்தாலும் உன்னோடு கூட யெகோவா தேவன் கூட இருப்பார். உன்னோடு கூட சர்வ வல்லவர் இருந்து தம்முடைய கிரியையை கர்த்தர் உனக்காக காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் அக்கினியிலும் நடத்துவார், அவர் தண்ணீரிலும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆண்டவரே, வயல் வெளியிலும் என்னை நடத்துவீர், சம பூமியிலும் என்னை நடத்துகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, உம்முடைய கிரியைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருந்தாலும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வனாந்தரத்தின் நடுவில் என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தி அவருடைய கிரியை எனக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் துவக்கி 3 மாசம் முடிஞ்சிருச்சு, 4வது மாசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 3 மாசமும் கர்த்தர் அருமையாய் நம்மை நடத்தினார், 3 மாதம் நேர்த்தியாய் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. நடந்து வந்த செயல்கள் சாதாரணமானவை அல்ல, ஆனால் அவைகளை கடக்க இந்த தேவன் நமக்கு கிரியை செய்தார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என்று விளங்க பண்ணுவதற்கு இடரல்களை அகற்றி வல்லமையான கிரியைகளை நடத்தி கொண்டு வந்தாரே, எனக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும். அன்று எத்தனையோ இடரல்கள் வந்தது, ஆனால் இடரல்களின் நடுவில் சர்வ வல்லவர் என்னை நேர்த்தியாய் நடத்தினேன். அதை நினைச்சு நன்றி சொல்ல எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செயல்களை தான் ஆண்டவர் தங்களை விடுவித்து நடத்துவதற்காக அந்த செயல்களை தான் நிற்கிற இவர்கள் சொல்லுகிறார்கள். 15:3 சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அதை தெரிந்து கொண்டு கடைசி வரை என்னை நடத்துவதற்கு நீர் செய்கிற கிரியைகள் இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் நீர் சர்வ வல்லவர் என்பதை எனக்கு நிரூபித்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறது.
ஹல்லேலூயா கர்த்தருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் முதலாவது இங்கே சொல்லுகிறார் அவருடைய கிரியைகள் மகத்துவமானவை உபாகமம் 3:24 உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் ஆண்டவருடைய கிரியை மகத்துவமானவை அந்த மகத்துவமானதை தனி மனிதனுக்கும் கர்த்தர் செய்கிறார் ஒரு ஆளுலைய சொல்லுங்களேன் அடுத்தது குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்கிறார் உபாகமம் 5:24 தனி மனிதனுக்கும் மகத்துவ கிரியை வெளிப்படுத்துகிறார் குடும்பத்திற்கும் மகத்துவ கிரியை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் தேவன் மனிதனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் போதும் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ஒரு குடும்பத்திற்கும் பெரிய ஜனத்திற்கும் அவருடைய கிரியைகள் மகத்துவமானவை நீங்க தனியாக இந்த மாலை வழியில வந்திருந்தாலும் சரி குடும்பமாக வந்திருந்தாலும் சரி தேவன் தம்முடைய கிரியையை உங்களுக்கு காண்பிக்க உண்மையுள்ளவராய் சர்வ வல்லவராய் இந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார் மகத்துவமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான கிரியைகள் 4 உண்டு இந்த மாலை வழியில ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த ஆண்டிலே எல்லார கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டிலே இறுதியிலே நான் அதை சொல்ல வேண்டும் நீர் செய்கிற கிரியைகளை நீர் செய்கிற மகத்துவத்தை தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் நீர் செய்கிற மகத்துவத்தை இந்த ஆண்டினுடைய இறுதியத்தில் ஆண்டு இறுதியில் நான் எண்ணி ஒவ்வொன்றாக நான் சொல்ல வேண்டும் ஐயா ஹல்லேலூயா நான் நடக்க வேண்டியது இருந்தால் எதிர்பார்த்து நன்றி சொல்ல கிருபை தருவீராக முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் அவர் தேவன் என்று செய்த கிரியை உபாகமம் 11:7 கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது நல்ல கவனிங்க யாருடைய கண்களும் அல்ல எங்கள் சொந்த கண்களே பார்க்க இந்த 2022 ஆண்டில இதுவரைக்கு கிரியை செய்திருக்கிறேன் இனி மேலும் கிரியை செய்வேன் ஹல்லேலூயா நீர் செய்த கிரியைகள் ஒருவேளை செய்ய அல்லது செய்யாமல் இருந்தால் இந்த மாதத்தில் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட இந்த தேவன் கிருபை தருவீராக 3 உடைய கிருபை என பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல இந்த 4 மாதத்தில் உம்முடைய கிரியை என்னுடைய கண்கள் யாருடைய கண்களும் அல்ல என்னுடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக ஹல்லேலூயா அந்த மகத்துவ கிரியை என்ன உபாகமம் 11:4 எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழிக்க அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயால் போதும் நல்ல கவனிங்க இந்த இடத்துல எகிப்திய சேனையையும் அவர்களுடைய குதிரைகளும் அவர்களுடைய ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் என்ன செய்கிறாரா சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேலே புரள பண்ணுகிறார்
ஹல்லேலூயா. இன்னால் வரைக்கு இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செயல் ஆண்டவர் செய்த முதலாவது மகத்தான கிரியை. ஹல்லேலூயா. எந்த ராஜாவும் செய்யாதது, எந்த மனுஷனும் செய்யாதது, எந்த வல்லமையுள்ள நபரும் செய்யாதது என் ஆண்டவர் செய்த மகத்துவ கிரியை. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி குதிரைகள் வந்தாலோ, ரதங்கள் வந்தாலோ, சேனைகள் வந்தாலோ, சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் மேலே புரள பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மகத்தான கிரியையை நாம் பார்க்கும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து வந்த சேனைகளை நம்மாலே சமாளிக்க முடியாது, நம்மாலே அழிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனா இங்க கர்த்தர் செய்கிறார், அந்த சக்திகளை என் தேவனாகிய கர்த்தர் நிரந்தரமாய், ஒரு அளவிலேயே சொல்லுங்களேன், நிரந்தரமாக அவர் என்ன பண்ணுகிறார், இந்நாள் வரைக்கும் இருக்கிற கர்த்தர் அதை நிரந்தரமாக்க விரும்புகிறார். சேனைய செங்கடல கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா புரள பண்ணினால் ஒருவனும் தப்ப முடியாது. உங்களுக்கு வந்த விரோதமாக வந்த ஒரு ஆளையும் இனி நீங்கள் திரும்பி பார்க்க போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த நான்காவது மாதத்தில் நான் விசுவாசிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் உங்களுக்கான ஒரு மகத்தான கிரியை செய்கிறார். உங்களை பின்தொடர்ந்து ஒரு சக்தி வந்து கொண்டிருக்கிறதே, அதை உங்களால் சமாளிக்க முடியலை, அதை உங்களால் தைரியமாக சந்திக்க முடியலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சேனைகளுக்கு விரோதமாக நான் புரளை பண்ணி அவர்களை வீழ்த்துவேன். நிரந்தரமா நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன். டெம்பரரியான ஒரு வெற்றி அல்ல, நிரந்தரமான ஒரு வெற்றியை என்னுடைய மகத்தான கிரியையை உனக்கு நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், நமக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவர். நமக்கும் அவர் செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். இன்னும் செய்யல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே, இன்னும் அப்படிப்பட்ட செயல்கள் பூரணமாக எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே என்றால் ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுகிறார், நிச்சயமாக நான் அழித்தே தீருவேன், கொஞ்சத்தையும் நான் அழிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எகிப்தியன் சேனை அவர்களை பிடிக்க வருகிறது, அதை தேவனாகிய கர்த்தர் அப்படியே அழித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தம் கூட தப்பல. உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த எகிப்திய சேனையும் ஒருவனும் தப்பாமல் எல்லாரையும் கர்த்தர் அழித்து ஒரு மகத்தான கிரியை, ஒரு சரித்திரத்தை கர்த்தர் எழுத விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண்பது இல்லை. உங்க இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு நான் பார்த்த எகிப்தியனை இனி என்றைக்குமே நான் பார்ப்பது இல்லை, ஒருபோது காணக்கூடாது என்று கர்த்தர் நிரந்தரமான ஒரு வெற்றியை தருவது அது அவருடைய கிரியை. அல்லேலூயா. ஆனால் இந்த அனுபவத்தை பெற்ற இஸ்ரவேலரோ சில நேரங்களிலே தங்கள் இருதயங்களில் மறுபடியும் எகிப்திற்கு திரும்ப நினைத்தார்கள். இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க, இவரை போல ரட்சிக்கிறவர் யாரும் இல்லை, இவ்வளவத்தையும் பெற்றுக்கொண்டு திருப்பி எங்கே போக நினைக்கிறாங்க, எகிப்துக்கு திரும்பி போக நினைத்தார்கள். தேவன் திருப்பி கொண்டு வர நினைக்கவில்லை. இந்த நாளிலே என்னை பின்பற்றின பல சத்துருக்களை நீர் நிரந்தரமாய் முறியடித்திருக்கும் பொழுது நான் இடம் கொடுத்ததினாலே அவைகள் என் வாழ்வில் திரும்ப வந்திருந்தால் இந்த ஆராதனையில் நிரந்தரமாக அதை நீக்கி போடும். அன்னைக்கு அவங்க திரும்பி போக நினைச்சாங்க, திரும்பி போவதற்காக ஆண்டவர் அவர்களை கொண்டு வரவில்லை. ஆனால் மனதில் நினைச்சாங்க, நமக்கு அப்படிதான் சில நேரத்தில் இருக்கு, தேவன் அருமையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், அருமையான செயல்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஆனாலும் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, திரும்பி பார்த்து போக நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுங்க, இந்த மாலை வழியில அந்த செயல்களை ஆண்டவர் என்னை விட்டு இந்த மாலை வழியில அகற்றி போடும் ஐயா. திரும்புகிற நிலைமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அப்படி ஒரு நிலைமை எனக்கு இல்லாதபடி இன்னால் வரைக்கும் இருக்கிறதே அதை காத்துக்கொள்ள எனக்கு ஒரு கிரியை செய்ய மாட்டேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் விருப்பம் சவுல் அமலேக்கை முழுவதும் நிக்கிரகம் பண்ணுவது. ஆனால் சவுல் தான் தற்காலிக ஜெயமாக மாற்றிக்கொண்டார். முழுவதும் நிக்கிரகம் பண்ணணும் அமலேக்கன்றது தேவனுடைய திட்டம் விருப்பம். ஆனால் தற்காலிக வெற்றியாக மாற்றினது யார் தான்? சவுல் தான். கர்த்தர் நிரந்தர வெற்றி தர விரும்புகிறவர், தற்காலிக வெற்றி தர விரும்புகிறவர் என் ஆண்டவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம சேவிக்கிற சர்வ வல்லவர் தற்காலிக வெற்றி அல்ல, நிரந்தர ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா தற்காலிக ஜெயமாக நான் மாற்றி விடாமல் இருக்க எனக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் தருவாராக, எனக்கு ஒரு உணர்வை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, நான் தற்காலிக வெற்றியாய் தற்காலிக செயலாய் ஒரு நாளும் மாற்றி விடாதபடி நீர் கொடுக்கிற நிரந்தர ஜெயத்தை நான் பூரணமாக காத்துக்கொள்ள இந்த கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு கர்த்தர் கிருபை தாருமையா. ஹல்லேலூயா. அவருடைய முதலாவது கிரியை, மகத்தான கிரியை, நிரந்தர வெற்றி. அப்படியே கண்களை மூடுவோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை மிகவும் நேசித்திருக்கிறார். நம்முடைய சபையை கர்த்தர் நேசித்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சிலருக்கு ஆண்டவர் சொன்னார், சிலர் அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, அவர் மூன்று கிரியைகளை செய்கிறார். ஒன்று, அவர் தேவனாய் இருப்பதினாலே கிரியை செய்கிறார். இரண்டாவது, அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். மூன்றாவது, அவருடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு தேவன் கிரியை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேவன் நம்முடைய எந்த தேவன் அவருடைய பிள்ளைக்காக செய்த ஒரு கிரியை அந்நிய கண்கள் அல்ல, நம்ம கண்களே காண செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். ஒருவேளை எகிப்திய சேனையை போல சேனைகளும் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிலைமையாக இருந்தால் இந்த மாலை வழியில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு மகத்தான கிரியை செய்கிறேன். அந்த கிரியை இன்று நீ பார்க்கிற எகிப்தியனை இன்று என்றைக்குமே நீ காணாதபடி அவனை புரட்டி தள்ள நான் செய்கிற மகத்தான கிரியை. அந்த கிரியை எது வேணா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, அது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கலாம், உங்களை பயமுறுத்தி கொண்டே இருந்திருக்கலாம், உங்களை அளவைத்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேவனாய் இருக்கிறேன், உனக்காக ஒரு மகத்தான கிரியை நான் செய்ய விரும்புகிறேன். உன்னை அமிழ்த்த நினைக்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்திற்கு நான் தற்காலிக சொல்யூஷன் அல்ல, நிரந்தர வெற்றி ஜெயத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்காண்டவரே, என் வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி, உங்களுடைய மகத்தான முதல் கிரியையை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும். அப்பா அப்பா, இதுவரைக்கும் தற்காலிகமாக நான் மாற்றி இருந்தா ஆண்டவரே சவுலுக்கு நிரந்தர ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பினீர், ஆனால் சவுல் தான் தற்காலிக ஜெயமாய் மாற்றினார், நான் சவுலை போல செஞ்சிருந்தா இன்னைக்கு அதை என்னை விட்டு அகற்றும். தற்காலிக ஜெயம் அல்ல, நிரந்தர ஜெயத்தை நான் அனுபவிக்க, என் குடும்பம் அனுபவிக்க இந்த கர்த்தர் கிருபை தருவீராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீ சொன்னீர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி, ஆண்டவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் கர்த்தர் சொன்னீர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய குமாரனாகிய யாக்கோபுக்கும் நீ சொன்னீர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, அதே கர்த்தர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள்
சர்வ எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னது போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இந்த மாதத்தில் அந்த சர்வ வல்லவர் செய்கிற மகத்தான கிரியையை எங்கள் கண்கள் காணட்டும் ஐயா, எங்கள் கண்கள் காணட்டும். நீர் செய்கிற அந்த மகத்தான கிரியை இதுவரைக்கும் எங்களை துரத்தி வந்த ஆண்டவரே சத்ரு, ஆண்டவரே அல்லது நாங்களே செய்த தற்காலிக காரியத்தினாலே ஆண்டவரே அது நிரந்தர வெற்றியா இல்லாமல் எங்களை வேதனைப்படுத்துகிற, எங்களை துரத்துகிற ஒன்றாய், எங்களை கண்ணீர் விட வைக்கிற ஒன்றாய் இருந்தால் அதை நிரந்தரமாக மாற்ற விரும்புகிறேன். அதை பார்த்த இனி நாங்கள் அதை பாராதபடி முற்றிலுமாய் மாற்றி வெற்றி கொடுக்கிற தேவனுடைய கரத்தில் இந்த மாலை வேளையில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நடத்துவாராக. தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியம் ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன்.